வணக்கம். இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். ஒரு கடை கடையில் இருக்க நாங்க முதலாளி இருக்காரு, மிதுன் முதலாளி. ஓகே, ரெடி ஆகிட்டா. என்ன இந்த கடையில் என்ன சாமான்கள் இருக்கு? நிறைய சாமான்கள் இருக்கு. என்ன நிறைய சாமான் அதில் எடுத்து வைங்க பக்கத்தில். தெரியுது, தெரியல வீடியோவுக்கு. நிறைய சாமான்கள் இருக்கு. ஒரு வித்தியாசமான வீடியோ. வெளியில் எங்கேயுமே போக முடியலை. எல்லாம் லொக் ஆகிருக்கு. எல்லாருமே நிறைய கடைகள் மூடி இருக்கு. நிறைய வந்து இடங்கள்லாம் போய் பார்க்கணுன்ற ஆசை இருந்து தான் நான் நிறைய இடங்களில் போக முடியலை. காரணம் உங்களுக்கே தெரியும். இப்போ நிறைய இடங்கள் வந்து இப்போ போகிறதுக்கு, அதாவது பயண கட்டுப்பாடு நிறைய இடங்கள்ல இருக்குது. மாகாணங்களுக்கு இடையில் போக முடியாது. சரி, வீட்டில் இருந்துட்டு ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதும், நம்ம காலத்தில் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ட, அதாவது ஸ்கூல் போகிற காலத்தில், பள்ளிக்கூடம் போகிற காலத்தில் வந்து சாப்பிட்ட நிறைய சாப்பாடுகள் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு சில சாப்பாடுகள் தான் அடிக்கடி எங்களுக்கு கண்ணில் போனால், நிறைய சாப்பாடுகள் வந்து நாங்கள் மறந்தே போயிட்டோம். ஆனால் இருக்குது, வேறு வேறு பேரில் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து வேறு வேறு பேரில் இருக்கும். பிஸ்கட்டை இல்லை, இவருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நாங்கள்லாம் சாப்பிட்டு அழுத்திருக்கிறோம். இப்போ இவங்க வந்து அவ்வளோவா சாப்பிட்டது இல்லை தானே, இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் இல்லாமல். ரைட், முதலாவதாக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். கொஞ்சம் சாப்பாடு, ஒரு 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 10 சாப்பாடு இருக்குமா? 10 ஐட்டம்ஸ் வந்து இருக்கு, கூட இருக்கு. முதலாவதா என்ன பார்க்கலாம்? முதலாவது இந்த இதை பார்ப்போமா. ரைட், ஆட்டுக்கால். ஆட்டுக்கால், ஆட்டுக்கால், ஆட்டுக்கால் உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசில் வந்து கடையில் இது நான் நினைக்கிறேன் ஒரு 1 ரூபா கொடுத்தோம்னா 5, 4, 6 தருவாங்க. அப்படியே எங்களோட ஃபுல் செட்டுக்குமே காணும். 5 ரூபா கொடுத்தோம்னா சாப்பிடலாம் நிறைய. ஆட்டுக்கால் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். அதே டேஸ்ட் இருக்கா? இனிக்குது. சிலதுல சினியும் போட்டுப்பாங்க. இது வந்து பிளேண்டியோட வந்து தொட்டு தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கு. 90s இருந்தவங்க, 90s கிட்ஸ்னு சொல்லப்படுற அந்த அப்பாவிகளுக்கு இந்த சாப்பாடு மறக்கவே முடியாத வாழ்க்கையில வச்சிருக்கனால. இன்னொன்னு டேஸ்ட் இருக்கு, அதுலேயும் இந்த ஆட்டுக்காரில் வந்து தெரியுமா, மொறுமன் இருக்கும். இந்த கடைசி துண்டு இருக்கு, ரெண்டு பக்கமும் இருக்கும் இல்லை, இந்த முருகின துண்டு இருக்கு தானே, அது வேற லெவல் டேஸ்டா இருக்கும். அதே டேஸ்ட் இருக்கு. அதான் எனக்கு வந்து இதை இப்படி சாப்பிட்றதை விட பிளேன் டீல அப்படியே தொட்டு சில நேரம் அப்படியே உள்ளுக்கு விழுந்துரும் ஆஹா அப்படின்ற மாதிரி. அதுவும் இஞ்சி இஞ்சி போட்டா பிளேன் டீ வேற லெவல் இருக்கும். அப்படியான ஒரு சாப்பாடு, அந்த சாப்பாடு. ஓகே, ரைட். இருந்தாலும் இந்த எள்ளுருண்டை வந்து ஒரு ஒரு காலத்துல வந்து பெரிய உருண்டையா இருக்கும், எல்லாம் சின்னதா வருது. இப்ப விலையும் கூட உருண்டையும் சின்னதாயிடு. உருண்டையும் சின்னது. இது இப்ப இப்பவே வந்து இதுல விலையே எவ்வளவு போட்டிருக்காங்க? வாழ்க்கையில மறக்க முடியாது. ஆனா நிறைய இடங்கள்ல இந்த எள்ளுப்பான்னு சொல்லுவாங்க, எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க, எள்ளு டோஃபின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேர்கள் ஒவ்வொரு இடங்கள்ல நிறைய பேர் இருக்கு. நாங்க சொல்ற இந்த பொருட்கள்ல வந்து நிறைய பேர்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் சொல்கிற பேர்களாக இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த இதோட பேர் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இதையும் சாப்பிட பார்க்கலாம். எள்ளுருண்டை நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எள்ளுருண்டை வந்து இல்லை 20 இருக்குது, ஆனால் 20 130 ரூபா. அதே டே ஒரு மாதிரி அந்த இனிப்பு. இது வந்து பருத்துரை வடை. யாழ்ப்பாணத்தில் இந்த பருத்துத்துறை வடை அப்படின்றது பெரிய 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 ஒரு பிரபலமான சாப்பாடு. பெட்டி காட்டுறோம். யாழ்ப்பாணம் போனா பருத்துரை வடை சாப்பிட்டீங்களா? யாழ்ப்பாணத்துக்கு யாராவது போயிட்டு கொழும்புக்கு வந்தா கூட நாங்க இல்லாட்டி எங்க எந்த ஊருக்கு போனாலும் கேக்குறது, யாழ்ப்பாணத்துல இருந்து பருத்துரை வடை கொண்டு வந்தீங்களா? அதாவது பருத்துரை ஒரு இடம் இருக்கு தானே யாழ்ப்பாணத்துல. இந்த வடை வந்து நல்ல ஸ்லீமா இருக்கும் பாருங்க, நல்ல ஸ்லீமா, நல்ல மெல்லிசா இருக்கும். எல்லாமே போட்டுருவாங்க, பருப்பு, இந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டு செய்த ஒரு வடை. இந்த வடை வந்து நிறைய இடங்கள்ல அந்த வடையை வந்து இப்படி உருளையா உருண்டையா தட்டையா பார்ப்பீங்க. இந்த மாதிரி இந்த பிஸ்கட் வடிவில் பார்க்கறது சரியான குறைவு. இது வந்து இலங்கையில
அது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பில் கூட திருவண்ணாமலையில் கூட பெரிய பிரபலம் இல்லை இந்த படம். பருத்துத்துறை விளையாட்டாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர், இந்தியாவில் கூட தெரிஞ்சது. இப்போ வெளிநாடுகளில் நிறைய பேர் இருக்கீங்க, இலங்கையில இருந்து போய் இந்த பருத்துறை வடையை நீங்க மறக்க மாட்டீங்க. என்னப்பா சாப்பிட போறீங்களா? அவர் அந்த எள்ளுருண்டியை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சாப்பிடுவா? நான் வந்து அடிக்க சாப்பிடுறது நிறைய நாளாக சாப்பிட்டு, ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஊருக்கு போகணும்னு சொன்னா இதை விட பெரிய வடை தான் இருக்கும். இது பக்கத்துல அந்தபடியே அப்படியே சுருக்கி அடைச்சு வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. மொறமொறன் இருக்கு, இந்த உரைப்பும் இருக்கு, அதே உரைப்பு அதே பருத்துறை. யாழ்ப்பாணத்துல போய் அங்கவே இது சுட்டு, அதாவது வடைய சுட சுட சுட்டு சாப்பிடுங்க, அது இன்னும் டேஸ்டா இருக்கும். இன்னும் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும், மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தரம் பாருங்க. பருத்தி துறை வடை. ஓகே, அடுத்து அடுத்தது இது ரொம்ப முக்கியமான உண்டு, பூ பிஸ்கட். பூ பிஸ்கட், இந்த பூ பிஸ்கட் வந்து பாருங்க என்ன பூ இருந்தாலும் அந்த நாள்ல தான் இந்த பிஸ்கட்னுடைய காலமே, அது அது ஒரு காலம் அப்படின்னு சொன்னா. இந்த பிஸ்கட்டை நாங்க வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சண்டே எல்லாம் பிடிச்சிருக்கிறோம். எதுக்குன்னா இந்த பிங்க் கலர் பூ போட்டது எனக்கு, மஞ்சள் கலர் உனக்கு, பச்சை கலர் எனக்கு, அப்பா எத்தனை சண்டேன்னு. இந்த கலர்களை பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து கிரீம், இதுல இருக்க முக்கியமான இந்த பிஸ்கட் விட கிரீம் தான் டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கு என்ன, அந்த கிரீம்ன்றத விட உடனே கரைஞ்சிடும். மறக்க முடியாத சாப்பாடு. அடுத்தது இது எடுப்புமா? பள்ளி முட்டாய். பள்ளி முட்டாய், பள்ளி முட்டாய். இது வந்து ஒரு நேரத்தில் வந்து எப்படி இருக்கும்னா தலையில் அடிக்கிறேன் தெரியுமா, அந்த காலத்தில் இல்லை தண்ணி இதெல்லாம், என்னடா பள்ளி முட்டாய்ன்றாங்க, ஆமை முட்டாய்ன்றாங்க. ஒவ்வொரு கலர்ல இருக்கும், ஒவ்வொரு பள்ளி முட்டாய் வந்து பள்ளி வந்து பள்ளி முட்டாய் பள்ளி முட்டை அப்படின்றது வந்து வெள்ளை கலர் தான் இருக்கும். அதே அதே வடிவம் வச்சு நம்ம நாட்டுல வந்தனால தொண்ணூறுகள்ல பள்ளி முட்டாயோட ஒரு முட்டாய் வெளியிட்டாய பாருங்க. அதையும் நாங்க வாங்கி சாப்பிட்டு கூட இந்த பள்ளி முட்டாய் சாப்பிடறதுல நீங்க பாருங்க, ஒரு மஞ்சள் கலர் இதுக்குள்ள சாப்பிடுவோம். ஒரு சீரகம் ஒன்று இருக்கும், சீரகம் இப்ப இருக்கா இல்லையா? சீரகம் தொளிச்சிட்டாங்க போல இருக்கு, சீரகம் இருக்கு. இப்ப சீரகம் சாப்பிடாத ஆக்கள் கூட இதுல மருத்துவ குணம் இருக்கு, எவ்வளவு இருக்கும் என்ன. இதுல வந்து சீரகம் உள்ளே இருக்கு, சீரகம் சாப்பிடும் போது சீரகம் டேஸ்ட் வருது. சரி மஞ்சள் சாப்பிட, பச்சை சாப்பிடுவாங்க. சரி நீங்க பச்சை சாப்பிடுங்க, நான் பிங்க் கலர் சாப்பிடுறேன். பிங்க் சீரகம், எல்லாத்துக்கும் சீரகம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சீரகம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, சீரகம் சீரக டேஸ்ட் வருது அவங்களுக்கு. சீரகம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுமே தெரியாது. இது பள்ளி முட்டாய் நிறைய இடங்கள் பள்ளி, இங்கே நாங்கள் வந்து பள்ளி முட்டாய் வந்து நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து வேறு பேர் இருக்குது. அதாவது நீங்கள் பேசக்கூடாது, நாங்கள் மாறி சொல்கிறோம், பிள்ளையாக சொல்ல முடியும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர், உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எப்படி பேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்களும் தெரிஞ்சு கொள்வோம், வீடியோ பார்க்குறவங்களும் அறிஞ்சு கொள்வோம். ரைட், இந்த பள்ளி முட்டாய் பார்த்தாது. ரைட், இது வந்து தோடம்பள டாஃபி. தோடம்பள முட்டாய் வந்தால டாஃபின்றத விட நாங்க வந்து முட்டாய், முட்டாய் இல்லாத மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து தோடம்பள முட்டாய் வந்து தோடம்பள டேஸ்ட் வரும். இந்த தோடம்பள முட்டாய் வந்து இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரஞ்சு கலர்ல சிவப்பு கலர்ல இருக்கு, அந்த தோடம்பளத்துக்குள்ள இருக்கிற அந்த சீவல்கள் மாதிரி தான் இதை வந்து செஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும். பக்கத்துல சுளை மாதிரி தோடம்பள சிவப்பு கலர் ஆகுதுனால தூவி இருக்காங்க. தம்பிக்கும் கொடுங்க. வேணுமா? வேணுமா? இது வந்து மஞ்சள் கலர். கடிக்கும் போது அப்படியே அந்த கண்ணாடி நோடுங்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். தோடம்பட சுவை இருக்கு, அப்படியே தோடம்பட சுவை அப்படியே இருக்கு. எவ்வளோ காலம் போனாலும் சில விஷயங்கள் மாறான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கு பாருங்க. இந்த மஞ்சள் அதே டேஸ்ட், எல்லாமே அதே அளவு, அதே வாசம், எல்லாமே இருக்கு. இந்த தொண்ணூறுல சாப்பிடாதக்கள் யாருமே கண்டிப்பா இருக்கல, இந்த 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 பிஸ்கட்டோ இந்த இந்த மிட்டாயோ வாய்ப்பே கிடையாது சாப்பிடாதவங்க. அடுத்தது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு
இதுவும் வந்து பெரிய பெரிய அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல போட்டு வச்சிருப்பாங்க சரியா இங்க பாருங்க இதுல வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா சீனி ஃபுல்லாவே சீனி தூவி தூவி இருக்கும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் பச்சையில இருக்கு மஞ்சள் இருக்கு சிவப்புல இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு இந்த விழு விடுமா விழுவோம் வேணுமா தம்பிக்கு இதுலயும் வந்து தோடம்பழம் ஃபுல்லாவே சீனி கடித்த பிறகும் கூட அந்த அந்த டேஸ்ட் அந்த உள்ளுக்கு இருக்கிற டேஸ்ட் நிறைய நேரமா இவ்வளவு பெரிய போட்டியில என்ன தடி எல்லாம் யோசிக்கீங்க இது நான் வந்து பார்த்தோன்னே இதை வாங்கி உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சது இதுவும் வந்து 90களில் மிக மிக பெரிய பிரபலமாக இருந்த ஒரு பிஸ்கட் மாதிரியான ஒரு பொருள் உணவு தான் இதை வந்து பொல்லு பிஸ்கட்னு சொல்லுவாங்க பொல்லு பிஸ்கட் ஓ பொல்லு பிஸ்கட்னு சொல்லுவாங்க வேணுமாப்பா ஊர்ல எல்லாம் அந்த பொல்லு தடி தடியதா தடி எடுத்து தடி இது வந்து பெருசாக அளவுக்கு என்ன சாப்பிட்டா இருக்கும் டீயோட அல்லது பிரேண்டியோட இப்பவும் ஊர்களில் இருக்குது இதுவும் வந்து சாப்பிடலாம் இது ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டாலே போதும்னு நினைக்கிறேன் ஆனா இது பாத்திர பெருசா இருக்கிற அளவுக்கு என்ன நல்ல சொப்டானது இது ஒரு சிறந்த இருங்க டொபிக் முதல்ல ரைட் இன்னொரு விஷயம் இருக்கு இது வந்து பக்கெட்ல தான் வந்தாலும் அந்த நாள்ல வந்து இது பொட்டில போட்டு வச்சிருப்பாங்க பொட்டில போய் நாங்க கேக்கும் போது 5-6 சொல்லி எடுத்து தருவாங்க இது பாருங்க இதுக்கு என்ன பேர் அப்படின்னு எனக்கு சரியா தெரியல இதுல பேர் வந்து இதுல வந்து ஃப்ரூட்டி கட் சன்ஸ் அப்படி தான் போட்டுருக்கணும் ஆனா அது இல்ல நான் பேர் நாங்க வச்ச பேர் வேற பேர் எனக்கு சரியா ஞாபகம் பேர் தேடி பார்த்தா யார்ட்டையும் சொல்லி வந்து பெருசா யாருக்கும் இல்லை இங்க பாருங்க ஒவ்வொரு கலர் கலர்ல இருக்கும் இது வந்து கடிக்கும் போது நல்ல ஹெவியா இருக்கும் இந்த இனிப்பு ஒவ்வொரு கலரும் வந்து ஒவ்வொரு இனிப்பா இருக்கும் செம்ம டேஸ்டான ஒரு டாஃபி பிஸ்கட் ஐட்டம் தான் அது நீளமா இருக்கும் அதை வட்டி 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 வச்சிருப்பாங்க சரியா செம்ம இனிப்பு இது என்ன பேர் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க 90களில் இருந்தவங்க கண்டிப்பா சாப்பிடாம இது கடந்து வந்திருக்கவே வாய்ப்பே இல்லை வேணுமா முழுமையாவே நாங்க வாங்க மாட்டோம் நாங்க வந்து ஒன்று இது ஒரு 25% அல்லது ஒரு 30% 25% 2 இந்த மாதிரி தருவாங்க இது தேங்காய் பூவோட சேர்த்து ஒரு கலரிங் மிக்ஸ் பண்ணி சீனி எல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு அந்த மில்க் டாஃபி மாதிரி தான் இது ஆனா இது தேங்காய் பூ மில்க் டாஃபில தேங்காய் பூ போட மாட்டாங்க அது வேற இது வேற இது வேற அதாவது இப்ப சாப்பிட்டு அப்படி பார்த்தா தேங்காய் பூ மட்டுமே மறக்கவே மாட்டீங்க 90களில் இருந்தவங்க நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு சாப்பாடுன்றது கூட நமக்கு ஒரு நொறுக்கு தீனி நொறுக்கு தீனி அப்படி இல்லைனா எல்லாமே பார்க்க போனா எங்களுக்கு நொறுக்கு தீனி தான் சாப்பாடு அது வேற வேற சாப்பாடுன்றது அது வேற லெவல்ல இருக்கக்கூடிய இன்னும் நிறைய சாரை தம்பி காட்னர்ல டெல்டா டெல்டா டாஃபி ஒரு டெல்டான்ற ஒரு கம்பெனி தான் இருந்தாலும் இந்த டாஃபியை வந்து மறந்திருக்க மாட்டீங்க யாருமே இந்த டாஃபி இப்ப சின்னதாயிட்டு இப்ப சரியான சின்னதாயிட்டு இந்த டாஃபி வந்து சரியான சின்னதாயிட்டு நாங்க கடல போய் டெல்டா டாஃபி தாங்கன்னு தான் கேக்குறது அப்படி ஒரு பால் சுவையோட இருக்கிற அந்த டாஃபி டாஃபி அது டேஸ்ட் இருக்கா டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி இருக்கு எனக்கு இப்ப பழைய டேஸ்ட் இல்ல இல்ல சாப்பிடும்போது நாக்குல முரசுல எல்லாம் ஒட்டிரும் அப்படியே பல்லில ஒட்டி இருப்பேன் ஒட்டுது
ஆனா அந்த டேஸ்ட் இல்ல வித்தியாசம் டேஸ்ட் நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்து நினைச்ச ஒரு விஷயம் டெஸ்லானா சைஸ் இருந்தது டேஸ்ட் மாறி போச்சு கம்பெனி ஒன்று தான் ஆனா எல்லாம் மாறிட்டு மாறிட்டாங்க பாருங்க இதை ஞாபகம் இருக்கா தம்பிக்கு இதுதான் கூட பிடிச்சிருக்கு பால் மனம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் ரைட் அடுத்தது தெரியுமா அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நாங்கள் வாட் ரோட்டின்னு சொல்லுவோம் ஊரில் மட்டக்களப்பில் வந்து வாட் ரோட்டின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா இந்த பேக்கரியில் செய்கிற ஒரு உணவு தான் ஒவ்வொரு இடங்களில் இருந்துப்போம் திருவண்ணாமலை இருந்திருப்போம் நாம மலையத்தில் இருந்திருப்போம் கொழும்பில் இருந்திருப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இது வந்து இவ்வளவு பெருசாக இருக்கிறதுக்காக வந்து ஹெவியா லெவலில் பாரமே இல்லை ஊதினாலே பறந்துடும் அந்த அளவு தான் இருக்கும் கடிச்சு பார்த்தாலே ரஸ்க் சாப்பிட்ற ஒரு ஒரு ஃபீல் ஒன்று வரும் இதுவும் பிளேண்டியில் போட்டு இப்படி தொட்டு இதெல்லாம் பிளேண்டியோட தான் வந்து செம்மையாக செட் ஆகக்கூடிய சாப்பாடு என்ன பேர் உங்களுக்கு இடங்களில் நம்ம இடங்களில் நீங்கள் இருந்தது நீங்கள் என்னென்ன பேர் வச்சு சொன்னீங்களோ அந்த பேரோட வந்து எங்களுக்கும் தெரியாது இதுவும் 90களில் நாம சாப்பாடு சாப்பாட்டில் மிக முக்கியமான சாப்பாடு பாய் வேற லெவலில் இது வந்து நினைக்கவே முடியாது இது வந்து நிறைய இடங்கள்ல இல்ல இந்த இந்த இது வந்து நிறைய இடங்கள்ல இல்ல இது வந்து தேடி வாங்குனது சில பேர் அதாவது நாங்க கிளாஸுகளுக்கு போகேக்க அல்லது நாங்க வீட்டுக்கு வெளியில என்ன சொன்னா மணி அடிச்சு கொண்டு இதோட கொண்டு வந்து தருவாங்க என்னது தும்மு முட்டாஸ் பம்பாய் முட்டைன்னு நாங்க சொல்லுவோம் தும்மு முட்டாஸோட தும்மு முட்டாஸ வந்து நடுவுல வச்சுட்டு இதை மடிச்சிட்டு தருவாங்க கலர் கலரா இது வந்து பிங்க் கலர் இது சாப்பிட்றதுக்கு கரஞ்சிரும் டக்கண்டு இந்த ஒட்டி பிடிக்குது ஒண்ணுமே இல்லை ஆனா அதே டேஸ்ட் இருக்கு நாங்க ஊர்ல வந்து சிங்கப்பூர் நைஸ் னு சொல்லுவோம் சிங்கப்பூர் நைஸ் னு சொல்லுவாங்க நாங்க பப்படம் என்று சொல்றது மட்டக்களப்புல நாங்க சிங்கப்பூர் நைஸ் னு சொல்வோம் தும்மு முட்டாஸ் பப்படம் நாங்க சொன்னது நாஸ்ல ஒட்டுது அதே மாதிரியே அப்ப இருந்த மாதிரியே இருக்கு அதே டேஸ்ட்ல இருக்கு என்ன டேஸ்ட் வந்து இதுல ஒண்ணுமே சொல்ல முடியாது தண்ணி மாதிரி கரஞ்சிரும் இங்க பாருங்க பேப்பர் மாதிரி கரஞ்சிரும் தும்மு முட்டாஸ் ஒரு சாப்பிடுறதுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கு ஆமா என்ன அப்படியே கிழிச்சு எடுக்கலாம் அப்படியே ஒரு சாப்பாடு அது அடுத்து இது இது வந்தா மார்ஷ்மெலோஸ் மார்ஷ்மெலோஸ் இது வந்து எல்லாருமே தெரியும் தெரிஞ்சது மார்ஷ்மெலோஸ் என்ன சொல்லு மறக்க முடியாத ஒரு சாப்பாடு ஆனா மறக்க வைக்கக்கூடிய மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு இன்னும் உண்டு இது வந்து ஆட்டுக்கால் சைஸ் நான் சொன்ன ஆட்டுக்கால் அதே மாதிரி ஒன்றுதான் சீனி பா ஊத்தி வச்சிருப்பாங்க சீனிய வந்து தண்ணி ஊத்தி காய்ச்சிட்டு சூடாக்கிட்டு அதுக்கு மேல ஊத்துவாங்க சீனி பா தான் மேல இருக்குது இது வந்து சின்ன ஆட்டுக்கால் பிளேண்டிய வந்து சீனி போடாம இஞ்சி போட்டுட்டு இதோட நினைக்கிறேன் சரியான கஷ்டமான ஒரு சாப்பாடு வருத்தம் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் சாப்பிடும் அந்த மாதிரி பயங்கர சீனி ஆனா இது வந்து அந்த நாள்ல நல்ல பிரபலமா இருந்த ஒரு சாப்பாடு இது என்ன என்ன இந்த ஐஸ்கிரீம் மாதிரி கரஞ்சிரும் இந்த ஒண்ணுமே இல்ல
சும் அப்படியே சிம்பிளாக கரைஞ்சி போயிடும் போச்சு. ஆனால் இது வந்து பிங்க் கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், ஒவ்வொரு ஒவ்வொரு வெள்ள மஞ்சள் சோப்பு எல்லா கலர்லையும் இருக்கும். அப்படி உணவு ஆயிரு. அதுவும் நல்ல இனிப்பான ஒரு சாப்பாடு. 90களில் மிக மிக பிரபலமாக இருந்த சாப்பாடுகள்லாம் இது உண்டு. இவங்களுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் இதை என்னன்றே தெரியாது. இப்போ நாங்கள் பழக்கி கொடுக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாது. அந்த டேஸ்ட் வந்து அவருக்கு விளங்கும் நினைக்கிறேன். அது ஓகே. இது பார்த்துட்டு வெளில உண்டா கற்கண்டு கற்கண்டு இதுக்கு வந்து நிறைய வந்து சரித்திரமே இருக்கு. கல்யாண வீட்டுக்கு போனோம்னு சொன்னா வாசல்லையே வச்சு தருவாங்க. வாசல்லையே வச்சிருப்பாங்க கற்கண்டு, அந்த பருப்பு அந்த வெட்டின ரெண்டா ரெண்டா உடைச்ச பருப்பு அத வாங்காம நாங்க உள்ளுக்கு போக மாட்டோம். இதுவும் அந்த பருப்பும் வந்து கட்டாயத்துறோம், அதுவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு கொண்டே இருப்போம். அந்த அது என்னது கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இது எத்தனை பேரையும் வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு பாரம்பரியமா வச்சுக்கொடுங்க. பாரம்பரியமாக செய்கிறவங்க இன்னும் செஞ்சிட்ருக்காங்க. இது 90களில் வந்த மிக முக்கியமான சாப்பாட்டில் உண்டு. ரைட். யானை கத்தான்னு சொல்லுவாங்க. யானை கத்தா காட்டினம்மா முதல்ல காத்தல. அது யானை கத்தா வந்து பெருசாக இருக்குது, பெரிய பேக்கர்லேயும் இருக்குது. இது வந்து சின்னதாக கிடைச்சது எங்களுக்கு. சீனி தூவிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து இந்த பக்கம் சீனி, இந்த பக்கம் வந்து பிளாங்காக தான் இருக்கும். இதுவும் வந்து பெருசாக இருக்கிறதுக்கு என்ன, இது சின்னது, ஜானகத்தான் நல்ல பெருசாகவும் இருக்கும். நிறைய இடங்களில் ஒரு பேர் சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஜானகத்தான். ஞாபகம் கட்டாயம் வரும். 90 காலத்தில் இருந்தவங்களுக்கு இந்த சாப்பாடை மறக்கவே முடியாது. சரித்திரங்கள்லாம் இருக்கு. இது வந்து இதுக்கு என்ன பேர் இருங்க நீங்க வரீங்க. இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. இந்த சாப்பாடும் வந்து இது வந்து ரசிக்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. இதுவும் முரமுரண்டு இருக்கும். இதுவும் பேக்கரியில் இருக்கிற இன்னொரு சாப்பாடு தான். நிறைய இடங்கள்ல இது நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்களுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பேக்கெட்டில் இருக்குது. சரியான குறைவு இப்போ எல்லாருமே சாப்பிட்றது. 90களில் இருந்தவங்க, 90களில் நம்மளை மாதிரி சுற்றி திரிச்சவங்களுக்கு இது மறக்க முடியாத சாப்பாடு. அதே டேஸ்ட்டோ அதே டேஸ்ட் இருக்கு. அது ஒரு இதில் ஒரு மில்க் டேஸ்டி ஒன்று வரும். அதே டேஸ்ட் இருக்குது. மற்றது இது வந்து நல்லா முறின்னு மாவு வந்து எரிஞ்சா மணக்கும் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் ஒன்று இதில் வரும். அதே டேஸ்ட் இல்லை இப்போவும் இருக்குது. இது என்ன பேர் உங்களோட ஏரியாவில் நீங்கள் என்ன பேர் வச்சாலும் நீங்கள் அதை வந்து ஞாபகப்படுத்துங்க. இன்னொரு இன்னும் ஒரு பிஸ்கெட் தான். அது என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம். அப்போ அதை பார்க்கணும். இதையும் சொல்லிடுவோம் தம்பிக்கு. தம்பி கேட்குறாரு. ஆனால் இவங்களாம் இதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் இப்படிலாம் ஒரு சாப்பாடு இருக்கா, இதுக்கெல்லாம் இப்படி பேர் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, நிறைய பேர் பார்ப்பீங்க. அப்படியான ஒரு விஷயம் தான் இது. உண்மையிலேயே சிலருக்கு எங்களுக்கு பேர் தெரியலன்னு கவலையாக இருக்கு. சாப்பிட்ட சில உணவுகள் பேர் மறந்து போச்சு. மறந்து போச்சு. எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க. இப்படி பேப்பரில் வச்சு இதை பொறிச்சு இந்த எள்ளு எள்ளில் செய்து வச்சுருப்பாங்க. இப்படி எவ்வளோ எவ்வளோ இதாக செய்திருக்காங்கன்னு பாருங்க. இது எள்ளும் சர்க்கரையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணது. இதுவும் வந்து அதே டேஸ்ட்ல இருக்கு. அதே எள்ளுப்பான்னு சொல்லுவாங்க சில இடத்துல. எள்ளுப்பான்னு சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. உங்களோட ஏரியாவில் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா இது என்னென்னு பார்த்தீங்களா. நீங்கள் சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேன். அப்புறம் ப்ரோட்டை பார்ப்பேன். ரைட். இப்போ தம்பிக்கு பிடிச்ச இன்னொரு இது பிஸ்கெட். ஒரு பிஸ்கெட். ஆனால் இது வந்து இப்போ பக்கெட்டில் வந்தாலும் அந்த நாளில் அது வந்து அந்த நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பெரிய பெரிய பிளாஸ்டிக் போட்டில் பெரிய மூடியோட ஒவ்வொரு கலர் கலரில் முன்னுக்கு கடைக்கு முன்னுக்கே இருக்கும். அதுவும் அந்த டியூஷன் வகுப்பு நடக்கிற இடத்துக்கிட்ட ஸ்கூலுக்கு முன்னால தான் கடையில் அப்படியே போட்டில் போட்டிலாம் வச்சிருப்பாங்க. நைஸ் நைஸ் பிஸ்கெட். நைஸ் பிஸ்கெட். சீனி பிஸ்கெட் இன்னும் நான் சொல்லியிருக்கேன். பிஸ்கெட்டுக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீனி தூவிருப்பாங்க. இப்போ பக்கெட்டில் வருது. இந்த பிஸ்கெட்டையும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அதே டேஸ்ட் இருக்கானே அதே தான்.
அதே டேஸ்ட் மாட்டமேல லைட்டா அந்த தேங்காய் பூ குறஞ்சிருக்கா ம் லைட்டா அந்த தேங்காய் பூ வாசம் மாறும் தேங்காய் பூவும் சேர்ந்து தான் இதுல வரும் ஆமா தேங்காய் பூவும் சேர்ந்து தான் வரும் செம்ம டேஸ்டான பிஸ்கட் எத்தனையும் சாப்பிடலாம் ஒரு கட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு திகட்டுற தன்மை வரும் அது பிறகு சாப்பிட கூட நினைச்சா நாளைக்கு வர கூட அது பார்க்கும்போது இந்த பிஸ்கட்டை சாப்பிட முடியும் வரும் அப்படி ஒரு டேஸ்டியான பிஸ்கட் இந்த பிஸ்கட் என்ன வேணும் இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து வைன் பிஸ்கட் வைன் பிஸ்கட்னு சொல்லுவாங்க இந்த வைன் பிஸ்கட் வந்து சின்னதா தான் இருக்கும் இது ஒரு டீயோட இதோட கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்கு இது வந்து அந்த பேக்ல சின்ன சின்ன இந்த மாதிரி பேக்ல ஒரு 5 10 அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன போட்டு அப்படியே தொங்க விட்டுருவாங்க அதுல பட்டி 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 தருவாங்க பட்டி தருவேனா 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா அப்படி இல்ல 1 ரூபா 1 ரூபாய்க்கு 10 அந்த மாதிரி தான் இருக்கு அளவுக்கு ஏத்த மாதிரி 1 ரூபாயில இருந்து இருக்கு இது அதே டேஸ்டா ஒரு மில்க் டேஸ்ட் கொண்டு வரும் சேம அதே டேஸ்டா இந்த மாதிரி சாப்பாடு பாத்திரங்கள் இருக்குல்ல இன்னும் உணவுகள் என்ற அடிப்படையில் இன்னும் நிறைய இருக்கு நாங்கள் இது கடையில் பார்த்தது இதெல்லாம் ஞாபகம் சாப்பிட்டோமே இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நாங்கள் சொன்ன பேருகளில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அதையும் தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் வெளியே நிறைய இடங்களில் போக இருக்கோம் பொழுது போக நிறைய ட்ராவல் வீடியோக்கள் வர இருக்கும் உங்களுக்காக சூழ்நிலை கொஞ்சம் இடம் கொடுக்காத காரணத்தினால கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் நாங்கள் செய் வருவோம் கட்டாயம் வருவோம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஆர்ஜே சந்துரு வீலோக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா ஓகே சார் எல்லாம் காட்டி விடுங்க பாய் சொல்லுங்க பாய் 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 சொல்லுங்க